ஒரு பொருள் உடைந்து போகும் பொழுது அந்த பொருள் அசிங்கமானது என்றும் தேவையில்லாத ஒரு பொருள் என்றும் உடனடியாக நினைப்பது நம்முடைய மனிதர்களின் வழக்கமாகும். ஆனால் கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருள்களை ரொம்ப அழகாகவே பயன்படுத்துகிறார். உடைந்த மேகங்கள் தான் மழையை பொழிகின்றன. உடைந்த நிலம்தான் உளும் வயலாக மாறுகிறது. உடைந்த நெல் தான் விதையாக மாறி உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கின்றது. அதனால் எப்பொழுதெல்லாம் நமது மனம் உடைந்து போகிறதோ, நொறுங்கி போகிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்களையே நீங்கள் நம்புங்கள். கடவுள் உங்கள் மனதை உடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்றுதான் அர்த்தமாகிறது. உங்களை நம்புங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி.